வேதாகம பாடங்கள் தொகுதி 6 புது சிருஷ்டி அத்தியாயம் 14 தலைப்பு புது சிருஷ்டியின் பலவிதமான பூலோக கடமைகள் பக்கம் 759 முதல் 763 வரை. சிறிய அளவில் கடன் வாங்குவதும் கொடுப்பதும் அநேகரால் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. விசேஷமாக வீட்டு சாமான்கள், சவுக்காரம், சர்க்கரை, தொட்டிகள், கருவிகள் போன்றவைகள் விஷயத்தில் இது உண்டு. இந்த இடத்தில் அது பார்க்கப்பட வேண்டியதாக உள்ளது. தெளிந்த புத்தியில் ஆவியின் ஆளுகைக்குட்பட்டிருந்த புது சிருஷ்டிகள் இப்படியான சிறு தொல்லைகளை தங்களுடைய இருதயத்தில் எதிர்க்க வேண்டும். அதன்படி இப்படி கடன் வாங்குவதை மிக அரிய விஷயமாக வைத்துக் கொண்டு அதன்படி தன்னுடைய காரியங்களையும் விருப்பங்களையும் நிச்சயமாய் கட்டுப்படுத்துவார்கள். வியாதி அல்லது வேறு அத்தியாவசியமான காரியத்திற்காக அன்றி கடன் வாங்குவதாக இருந்தாலும் எளிதில் செய்யப்படக்கூடாது. மற்ற ஜனங்களுக்கு கூடுமானவரை தொல்லை கொடுக்காதபடி ஆண்டவருடைய பரிசுத்தவான்கள் உறுதியுடன் இருக்க வேண்டும். ஆகவே தங்களுடைய காரியங்களை சரிவர பார்க்காததினால் சாப்பாட்டுக்கு பட்டர் இல்லாமல் இருந்தாலும் அயல் வீட்டுக்காரனை தொந்தரவு செய்யாமல் ஒரு மோசமான உதாரணமாக இல்லாமல் பட்டர் இல்லாமலேயே சமாளிக்க வேண்டும். துணி தேய்ப்பதற்கு ஒரே ஒரு இஸ்திரி பெட்டி இருந்தால் வேறு ஒன்று அவர்களால் வாங்க இயலாமல் இருந்தால் நிலைமையை ஏற்றுக்கொண்டு இருக்கிற ஒன்றையே உபயோகிக்க வேண்டும். தங்களுடைய சொந்த விஷயங்களில் இவ்வளவு அதிக கட்டுப்பாட்டை வைத்திருப்பவர்கள் அன்னை வீட்டாரை தவிர மற்றவர்கள் இரவல் வாங்க வந்தால் அதிக எரிச்சல் அடைவது இயற்கையே. இருந்தாலும் ஆண்டவருடைய ஜனங்கள் கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும், கடன் வாங்குகிறவர்களாக இருக்கக்கூடாது. எங்களுடைய புத்திமதி என்னவெனில் எல்லா விதமான நிதானத்துடனும் இந்த இரண்டு விஷயங்களிலும் ஆண்டவருடைய ஜனங்கள் புதுமையாயிருப்பதில் பெயர் பெற்றவர்கள் என்ற எண்ணம் உண்டாக்க வேண்டும். அவர்கள் எப்பொழுதுமே இதயபூர்வமாக உற்சாகத்துடன் நல்ல மனதோடு கடன் கொடுக்க விருப்பமுள்ளவர்களாக இருப்பார்கள். தங்களுக்கு இழப்பு உண்டானாலும் பரவாயில்லை என்ற அளவுக்கு பிரியப்படுத்தவும் சமாளித்துக் கொள்ளவும் வாஞ்சியுள்ளவர்களாக இருப்பார்கள். எப்பொழுதுமே கடன் வாங்க விருப்பம் இல்லாதவர்களாக இருப்பார்கள் என்று பெயர் வாங்க வேண்டும். இப்படிப்பட்டவர்கள் ஆண்டவர்களை வசனத்தின் மேல் வைத்திருக்கிற பயபக்தியின் நிமித்தம் அவர்கள் புதுமையான ஜனங்கள் என்று அழைக்கப்படுகிறார்களோ இல்லையோ நல்ல அண்டை விட்டார் என்று ஏற்றுக்கொள்ளப்படுவது உறுதி. கடன் வாங்குபவர்கள் எப்பொழுதுமே பொருளை திருப்பித் தருபவர்களாய் இருப்பார்கள் என்று சொல்ல முடியாது, அது உண்மைதான். மேலும் அதற்காக முயற்சி எடுப்பதும் பிரச்சனையை உண்டாக்கும். அல்லது உணவு இரவலாக வாங்கப்படும் போது அதை அவர்கள் திருப்பி கொடுக்காமல் இருந்து விடலாம். ஆனாலும் அவர்கள் இப்படியாக இரவல் வாங்கி சாப்பிடுவதை விட்டு உணவை திருப்பி கொடுக்காவிட்டால் இன்னும் அதிகம் வேண்டும் என்று அவர்கள் இனி வருவது நிச்சயம் இல்லை என்று நாம் நினைக்க சாத்தியம் உண்டு. சூழ்நிலைகள் அனுமதித்தால் இரவலாக வாங்கப்பட்ட பொருளை திருப்பி கொடுக்கும்படி கேட்காமல் இருப்பது நல்லது. அமைதி உள்ள உலகத்தாரோடு நட்பை உண்டு பண்ணும்படியான நல்ல தருணங்கள் என்று நாங்கள் கருதுவோம். இவை சிறிய உலக பிரகாரமான நலன்களை பலி செலுத்துவதற்கு நல்ல தருணங்களாக இருக்கின்றன. இவைகள் மூலமாக நம்முடைய அயலகத்தாரோடு அதிகமான நல் நடத்தையை ஆவிக்குரிய செல்வாக்கை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். இந்த விஷயத்தை நாம் பார்க்கும் போது பொதுவான முறையில் இதோடு அதிக நெருக்கமான ஒன்றை பற்றி கூறுகிறோம். சிலர் தங்களுடைய நண்பர்களிடம் பார்வையாளராக நுழைய தாங்கள் எல்லா சுதந்திரத்தோடும் இருப்பதாக எண்ணுகிற வழக்கம் உள்ளவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் தங்கள் அயலகத்தாருடைய நேரத்தை இரவலாக வாங்கிக் கொள்ளுகிறார்கள். உபசரிப்பது என்பது தாராளமாக அன்பின் ஆவியின் ஒரு பகுதியாகும். எல்லா தகுதியான சந்தர்ப்பத்திலும் ஆண்டவருடைய ஜனங்கள் இந்த நிலையை வளர்த்துக் கொள்ள வேண்டும். இப்படி செய்வது ஆண்டவருக்கு பிரியமானது. அவர்களுடைய சொந்த ஆவிக்குரிய ஜீவியத்திற்கும் அது பிரயோஜனமாக இருக்கும். இதிலேயே 13:2 அவர்களுடைய சூழ்நிலைகள் அனுமதிக்கிறபடி அவர்கள் நண்பர்களை, அயலகத்தாரை ஒருவேளை சாப்பாட்டிற்கு அல்லது ஒரு இரவு உபசரிப்பதில் சந்தோஷமடைய வேண்டும். உபசரிக்கும்படியாக இருதய வாஞ்சை எப்பொழுதும் இருக்க வேண்டும். அதை நிறைவேற்றுவதற்கு தருணம் கிடைத்தாலும் சரி, கிடைக்காவிட்டாலும் சரி, உபசரிப்பு என்பது ஒருவருடைய பண வசதிக்கு மேலாக ஆடம்பரமாக செலவழிக்க வேண்டும் என்று அர்த்தம் உள்ளதல்ல. இல்லாவிடிலும்
தன்னுடைய சொந்த குடும்பத்திற்கு கொடுப்பதை விட மேலானதை ஒரு விருந்தாளிக்கு கொடுக்க வேண்டும் என்றும் பொருள்படாது. இருந்தாலும் நம்மிடத்தில் உள்ளதைகளை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ள ஒரு வாஞ்சியை அது குறிப்பிடுகிறது. ஆனால் கேள்வியின் மறுபக்கத்தை நாம் பார்க்கலாம். அர்ப்பணம் செய்து கொண்ட ஆண்டவருடைய புது சிருஷ்டிகள் ஒருபோதும் அழையாத விருந்தாளிகளாக இருக்கக்கூடாது. ஒருவேளை சாப்பாட்டிற்கோ ஒரு இரவு உபசரிப்புகளை ஏற்றுக்கொள்வதற்கு முன்னால் தங்களுக்கு ஒரு திட்டமான அழைப்பும் வரவேற்பும் உள்ளது என்பதை நிச்சயப்படுத்திக் கொள்ள வேண்டும். இந்த சரியான கொள்கையை குறித்து எவ்வளவு அழகான விளக்கம் நம்முடைய ஆண்டவர் எம்மவூருக்கு சென்ற இரண்டு சீஷர்களுக்கு நடந்ததில் உள்ளதை பாருங்கள். அவர்கள் வீட்டிற்கு சென்று அவர்களோடு ஒரு சாயங்கால போஜனத்தை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்பது அவருடைய விருப்பம். அதன் மூலம் அவர்களுக்கு அதிகமான ஆசீர்வாதத்தை கொடுக்க முடியும். இருந்தாலும் அவர்கள் அவர்களுடைய வீட்டை சென்றடைந்த போது அவர் அப்புறம் போகிறவர் போல காண்பித்தார். அவர்கள் அவரை வருந்தி அழைக்கும் வரை காத்திருந்தார். இது ஒரு வஞ்சகமான செயல் அல்ல. நாமும் அப்படி செய்யும் பொழுது வஞ்சகமாக இருக்காது. அவர்களோடு தங்கும்படி ஒத்துக்கொள்வதற்கு முன்பாக அவர்கள் அவரை வருந்தி கேட்டிருக்காவிட்டால் நம்முடைய ஆண்டவரும் அவர்களோடு தங்கி இருந்திருக்க மாட்டார். நாமும் கூட இளையபூர்வமான வரவேற்பு நமக்கு யாராவது கொடுக்காவிட்டால் அவர்களோடு தங்கி இருக்க கூடாது. மேலும் நம்முடைய சூழ்நிலைகள் எப்படிப்பட்டதாக இருந்தாலும் இதயபூர்வமான வரவேற்பு இருக்கும் வரைதான் தங்கி இருக்க வேண்டும். அதற்கு மேலாக இருக்கக்கூடாது. இயற்கையாகவே நமக்கு உறவினர்களாக இருப்பவர்களோடு அல்லது ஆவிக்குரிய உறவினர்களோடு உட்கார்ந்திருக்க நமக்கு உரிமை உண்டு என்ற கருத்து சிலருடைய மனங்களில் இருப்பது போன்றே தோன்றுகிறது. அது ஒரு பெரிய தவறு. அப்படியான உரிமை இருப்பதில்லை. கொடுப்பதற்கும் தாராள மனப்பான்மையுடன் இருப்பதற்கும் நமக்கு உரிமை உண்டு. ஆனால் இப்படிப்பட்டதில்லை. மற்றவர்களிடத்திலிருந்து கேட்கவோ கோரவோ நாம் அதிகாரம் பெற்றிருக்கவில்லை. அவர்களுக்கு சொந்தமானதை கொடுக்கவோ தங்களிடம் வைத்துக் கொள்ளவோ அவர்களுக்கு உரிமை உண்டு. ஏனெனில் அவைகளுக்கு அவர்கள் உக்ரானக்காரர்களாக இருக்கிறார்கள். புது சிருஷ்டிகள் தவறாக புரிந்து கொண்ட சகோதரர்களால் அல்லது மாம்சத்தில் இருக்கும் உறவினர்களால் தங்கள் மேல் அதிகாரம் செலுத்த அனுமதிக்கப்பட வேண்டும் என்பது சூழ்நிலைகளை பொறுத்தே இருக்கும். முக்கியமாக விருந்தாளியின் சரீர பிரகாரமான பணம் பற்றிய நிலையை பொறுத்து இருக்கும். இருந்தாலும் தனக்கும் நியாயம் கிடைக்கும்படி இந்த கேள்வியை பொறுத்தவரையில் தெளிவற்ற புத்தியோடு உள்ள பார்வையாளருக்கும் நீதி கிடைக்கும்படி உபசரிப்பவர் தெளிவாக ஆனால் அன்போடு சொல்ல வேண்டும். ஒருவேளை நான் உனக்கு சொல்ல வேண்டியுள்ளது உங்களை எங்களோடு நாளுக்கு அதிகமாய் வைத்துக் கொள்ள வசதியாக இருக்காது. இப்படிப்பட்ட ஜனங்களை கையாளுவதற்கு இன்னொரு நல்ல வழி என்னவெனில் அவர்களுடைய வருகையின் ஆரம்பத்திலேயே ஒரு குறிப்பிட்ட நாள் வரை அவர்களை வைத்துக் கொள்வது வசதியாக இருக்கும் என்று அவர்களிடம் சொல்லிவிட வேண்டும். இல்லை என்றால் ஊகத்திற்கு இடம் கொடாமல் திட்டவட்டமாக அவர்களை ஒரு போஜனத்திற்கோ அல்லது ஒரு நாளைக்கோ அல்லது ஒரு வாரத்திற்கோ எது பொருத்தமோ அந்தபடியாக அவர்களை அழைப்பின் கால அளவை திட்டவட்டமாக குறிப்பிட்டு அழைக்க வேண்டும். இப்படியான முறை வீட்டின் நலனுக்காக, குடும்பத்தின் பண நிலைமைக்காக, ஒருவருடைய சொந்த நேரத்திற்காக, ஆண்டவரின் ஊழியம் போன்றவைகளுக்காக அது மிகவும் அத்தியாவசியமாக இருப்பது போன்று தோன்றுகிறது. அது மாத்திரமல்ல, இதை பற்றி தெளிவற்ற யோசனை உள்ள அதிகமான ஜனங்களுக்கு முறையானதாகவும் உதவியாகவும் இருக்கும். ஆனால் இதை பற்றி நினைக்கவோ அல்லது பேசவோ இவைகளை பற்றி கடினமாக பேசவோ நமக்கு அவசியம் இல்லை. இந்த விஷயத்தில் ஒருவேளை நம்மை காட்டிலும் அல்லது மற்ற சிலரை காட்டிலும் அவர்கள் அதிகமாக அனுபவித்திருக்கலாம். மேலும் அவர்கள் மற்ற விஷயங்களில் விழித்திருப்பதை காட்டிலும் நம்முடைய சுபாவத்தின்படி நாம் அதிகமாக விழித்திருக்கலாம். எப்படியாயினும் அவர்களை பற்றி அன்பாக தயானத்துடன் நினைக்க வேண்டும். மேலும் நாம் எல்லாவற்றிற்கும் மேலாக ஆட்சேபிக்கக்கூடிய முறையை முற்றுமாக தவிர்ப்போம் என்று உறுதியளித்துக் கொள்ளுவோம். இதனைத் தொடர்ந்து வரும் நாலு தினத்திற்காக கவலைப்படாதீர்கள் எனும் தலைப்பின் கீழ் வருபவற்றை பக்கம் 763 முதல் அடுத்த பாகத்தில் காணலாம். ஆமென்.